ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழமுதம். ஒவ்வொரு ஆண்டும் ஐப்பசி மாதம் வளர்பிறையில் வரும் சஷ்டி கந்த சஷ்டியாக கொண்டாடப்படுதுங்க. இதை ஒட்டி அனைத்து முருகன் கோவில்களிலும் 6 நாட்கள் திருவிழாவாக கொண்டாடப்படும். பக்தர்கள் 6 நாட்கள் விரதமிருந்து 6ஆம் நாள் சூரசம்காரத்தை தரிசனம் செய்து விரதத்தை முடிப்பாங்க. முருகனின் அறுபடை வீடுகளில் திருச்செந்தூரில் கந்த சஷ்டி பெருவிழா சிறப்பாக நடைபெறுங்க. லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை தரிசனம் பண்ணுவாங்க. இந்த வருடம் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் கந்த சஷ்டி திருவிழா அக்டோபர் 25 தொடங்குதுங்க. அக்டோபர் 30 சூரசங்காரம் நடைபெறுது. இதை ஒட்டி அக்டோபர் 25 கோயில் நடை அதிகாலை 1 மணிக்கு திறக்கப்பட்டு அதிகாலை 1:30 அளவில் விஸ்வரூப தரிசனங்க, 2 மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகம், காலை 5:30 ஸ்ரீ ஜெயந்திநாதர் யாகசாலைக்கு புறப்படுதலை தொடர்ந்து காலை 9:00 உச்சிக்கால பூஜை நடக்குங்க, பிற்பகல் 3:00 சாயாரட்சை தீப ஆராதனை, மற்ற கால பூஜைகள் வழக்கம் போல நடக்குங்க. 2ஆம் நாள் முதல் 5ஆம் நாள் வரை அதிகாலை 3:00 நடை திறக்கப்பட்டு 3:30 அளவில் விஸ்வரூப தரிசனம் நடக்குங்க. அதிகாலை 4:00 உதய மார்த்தாண்ட அபிஷேகத்தை தொடர்ந்து மற்ற கால பூஜைகள் நடக்கும். அக்டோபர் 30 சூரசங்காரத்தை முன்னிட்டு அதிகாலை 1:00 நடை திறக்கப்பட்டு 1:30 விஸ்வரூப தரிசனங்க, 2:00 உதய மார்த்தாண்ட அபிஷேகம், காலை 9:00 உச்சிக்கால அபிஷேகம், பிற்பகல் 1:00 சாயாரட்சை தீப ஆராதனை, மாலை 4:00 மேல் கோயில் கடற்கரையில் சூரசங்காரம் நடக்குங்க. 31ஆம் தேதி திருக்கல்யாண வைபவத்தை ஒட்டி அதிகாலை 3:00 நடை திறக்கப்பட்டு 3:30 விஸ்வரூப தரிசனம் நடக்குங்க. 4:00 உதய மார்த்தாண்ட அபிஷேகத்தை தொடர்ந்து பூஜைகள் நடக்கும். அதிகாலை 5:00 தெய்வயானை அம்மன் தவசு காட்சிக்கு புறப்பாடுங்க. மாலை 6:30 அளவில் சுவாமி அம்மனுக்கு தோல் மாலை மாற்றுதல் நடக்கும். இரவு திருக்கல்யாண வைபவம் நடைபெறுங்க. திருச்செந்தூர் சூரசங்காரத்துக்கு செல்லும் பக்தர்கள் இந்த பூஜை முறைகளை கையாண்டு தாராளமாக நீங்க சாமி தரிசனம் பண்ணலாங்க. இதை பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.